மதிப்புக்குரிய பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள், கற்றறிந்த அன்பர்கள், அன்னை ஆண்டவன் பிச்சை மேல் மதிப்பு உரிய சகோதர சகோதரிகள், சங்கீதம் நன்கு தெரிந்தவர்கள் நிறைந்த இந்த வருடாந்திர விழாவில் அன்னையின் ஆத்மா அனுபவங்கள் நிறைந்த பாடல்கள் சிலவற்றை அவர் எந்த நிலையில் பாடினார் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற தெரிந்த அளவு கூற விரும்புகின்றேன். அவருடைய பெண் காமாட்சி குப்புசுவாமி என்ற ஒரே உரிமையில் மேடையேறி பேச வந்திருக்கிறேன். காணமயிலாட கண்டிருந்த கான்கோழி தானும் அதுபோல் பாவித்து தன் பொல்லாச்சரிகை விரித்து ஆடியது போல் அந்த நிலையில் இருக்கிறேன். அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நிறைய பேர்கள் படித்து இருக்கிறார்கள், நேரில் பார்த்து பேசியிருக்கிறார்கள், பெரியவர்கள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அம்மாவின் வாழ்க்கை பற்றி நான் புதிதாக கூற ஒன்றும் இல்லை. ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் போல் அம்மா முருகனை குழந்தையாகவும் பாலனாகவும் தோழனாகவும் காதலனாகவும் ஞான பண்டிதனாகவும் கடைத்தேற்ற வந்த உத்தம தெய்வமாகவும் பாடியிருக்கிறார். பல சமயங்களில் முருகனே அம்மாவை தன்னை பாடச் சொல்லி செய்யுளின் அடி எடுத்து தந்திருக்கிறான். ஒரு தரம் சுவாமி சிதானந்தா சத்சங்கத்தில் ரிஷிகேசத்தில் பேசும்போது அம்மாவை பற்றி கூறுகிறார். அம்மா ஒரு பெரிய ஜீவன் முக்தர், அவர் நம்மிடையே இருப்பது நாம் செய்த பாக்கியம் என்று. அம்மா முருகனை குழந்தையாய் பாவித்து பாடி அவர் தாளாட்டு ஒன்றில், முருகன் என்றதுமே எனக்கு ஒரு மோகம் பிறக்குதம்மா, உருகி வந்து என் மனதில் அன்பு வெள்ளம் ஓடி பெறுகுதம்மா, தாயன்று வந்தனைத்தான் பவளவாய் திறந்து முக்தி என்ற முத்தம் அளித்தான், பேய் மன கூத்தடங்கி பணிந்து பேரின்பம் கொண்டதம்மா. இன்னொரு பாட்டில், உள்ளம் உருகுதரா குழந்தையாக கூடுறா, உள்ளம் உருகுதரா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள்ள ஆசை பெறுகிறதப்பா, பற்றுதல் அற்றதடா உன்மேல் பற்றுதல் உற்றதா, அற்றதே என் பிறவி இனிமேல் என்னை ஆழ்வது உன் பாரமடா, உள்ள கமலத்திலே உனக்கு ஊஞ்சலிட்டேன் முருகா, வள்ளியுடன் வருவாய் நான் மெல்ல ஆட்டி விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஒரு பாட்டில், வாழைப்பருவம் இந்த பருவம் வந்திருக்கச்ச கன்னி பருவத்தில், முருகன் முருகன் கந்தன் கந்தன் என்று உருகத்தில், முருகன் என்று கேட்டவுடன் இருவிழியும் நீ பெருகி உருகுதெங்கள் உள்ளபடி ஞான தங்கமே, உடலும் சிலிர்க்குதடி ஞான தங்கமே, பிச்சியன்று பெயர் சூட்டி பிச்சியன்று பெயர் சூட்டி இச்சிப்பதெல்லாம் அழித்து நச்சி வந்தன் ஊர்புகுந்தான் ஞான தங்கமே, உச்சியில் அமர்ந்தானடி ஞான தங்கமே, முருகன் என்று கேட்டவுடன் இருவிழியும் நீ பெருகி உருகுதெங்கள் உள்ளமடி ஞான தங்கமே. இது போன்ற நிறைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்பொழுது நமக்கு அவ்வளவு டைம் இல்லை. தணிகேசன் திருவருள் அந்தாதி என்று ஒன்று செய்தார். அதில் 100 பாட்டு வரணும். அது வந்து அந்தத்தில் ஆதினா ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த அடியே நான் அதுலேயே ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒப்புவோமை இல்லாத என் அப்பனே முகனே, அடியே தப்புகள் பல செய்தும் தயங்கி நின் தாழ் மறந்தேன், இப்புவிதனில் உனையன்றி ஓர் துணியும் இல்லை, செப்புவாய் அஞ்சேலென்று சிந்தை தெளிவித்து காப்பாய். அடுத்த செய்யுள் காப்பாயில் ஆரம்பிக்கிறது. காப்பாய் நீ வேத என்னை கைவிட மாட்டாய் என்று இப்படி 74 செய்யுள் செய்து முடித்துட்டார். கடைசியில் 75 செய்யுள் செய்யும் பொழுது அந்த அதையும் முடித்து விட்டார். என் தகப்பனாரும் நல்ல படித்த பண்டிதர் தான். அவர் ஏன் இந்த 100 பாடல்கள் பாடாமல் 75 முடித்து விட்டார் என்று கேட்கும் பொழுது, கடலடைந்த மாநதி பின் கரையேறி வந்துடுமோ, வடக்கினில் சூரியனும் வந்துதான் தோன்றிடுவோம், உடல் நிலையாது எந்த அறிந்தோர் உலகாசை கொள்வாரோ, சடலம் விழுந்திடும் முன் சாந்தி பெற்றார் சாவாரோ, அதனால் இனிமேல் எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லிவிட்டார். வைஷ்ணவ கோயிலில் திருமலை வாயில் 11 வருடம் ஆசிரமத்தில் இருந்தார். நான் அங்கு ஒரு தினம் அங்க பிரதர்ஷனை பிரார்த்தனை செய்ய போன போது, அம்மா எதற்காக இந்த பிரார்த்தனை செய்கிறாய் என்று கேட்டார். நான், சம்சாரிம்மா, தேவைகள் நிறைய இருக்கிறது, தேவியின் அருளும் பொருள்
உங்களோடும் இருந்தால் இருக்க பெற பிரார்த்திக்கிறேன் என்றேன். அதற்கு அம்மா, தெய்வத்திடம் அழியாத அருள் செல்வத்தை கேள் என்று கூறி வைஷ்ணவி அனுபூதியில் அருத்தா பொருத்தா என்று நீ கேட்பது மருதா நிறைந்த மனதின் செயலாம் இருதானில்லா இதய துள்ளே பொருளாய் உள்ள உயிரோ. உன்னை போய் விட்டு அருள் தானம் பொருள் தானம் நான் கேட்டது மதி ஈனம் இதில் ஒன்றும் நல்லதில்லை. எனக்கு என்ன இதயத்திலே நீ எப்பொழுதும் பிரகாசிக்குமா இருந்துச்ச, எனக்கு எதற்கு பாக்கியெல்லாம் நடக்கும். அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் கீர்த்தனைகளும் அருள் கண்ணிகள் அந்தாதி அனுபூதி அலங்காரமே எல்லாம் கட்டுக்கடங்காமல் ஒரே சமயத்தில் நிறைய பாடலாக அவர் பாடியிருக்கிறார். வைஷ்ணவ ஆலயத்தில் தேவிக்கு கோகுலாஷ்டமி என்ற சமயத்தில் கிருஷ்ணரோட அலங்காரம் பண்ணியிருக்கத்த ஒரு மணி நேரத்தில் 18 பாடல்கள் பறவையிலேருந்து அவதாரத்திலிருந்து ராசலேரிகள் வரைக்கும் 18 கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அதுபோல் எல்லாமே ஒரு சேர்ந்த போல ஒரு 10 கீர்த்தனை 100 இந்த மாதிரி பாடுவார். இதெல்லாம் ஒன்றுமே படிக்கிறாத அந்த ஞானிக்கு கடவுள் அருள் மொழி பொழிந்து பாடிவை. அம்மாவை பற்றி அவருடைய பாடல்களை பற்றி மணிக்கணக்காக பேச முடியும். அவருடைய பாடல்களில் எது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து பல பாஷைகளில் பாண்டித்தம் இல்லாட்டா கூட எல்லா சமஸ்கிருதம் தெலுங்கு எல்லாத்தையும் பாடியிருக்காரு. எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எது கை மோனே யதி பாசம் ராசம் சந்தம் எல்லாம் அமைஞ்சிருக்கும். அவரோட பாடல்களில் சிலது அந்திய பிராசம் ரொம்ப அருமையாக இருக்கும். வைஷ்ணவி மேலே ஒன்று பாடுறா முல்லைவனம் என்னும் கேத்திரம் இது அந்திய பிராசம். அதை காண்பதற்கே இரு நேத்திரம் முல்லைவனம் என்னும் கேத்திரம் அதை காண்பதற்கே இரு நேத்திரம் கண்டால் அன்னவர் முட்டிக்கு பாத்திரம் தொல்லை கரு சூழ்வினை கருவேதனை மறுஜன்மம் தொடராமலை எல்லை இல்லா இன்பம் தோன்றுமே எங்கும் அந்நியருள் தோற்றம் காணுமே. இது மாதிரியா எப்படி இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்ததுங்கிறது தெரியாது. ஒரு சமயத்தில் கரோல்பாகில் ஒரு தியாகராஜ உற்சவத்தில் பாட சொல்லி கூப்பிட்ருந்தா. அந்த சமயத்தில் சுவாமி டி கே ஜெயராமர் சங்கீத கலாநிதி ப்ரிசைட் பண்ணார். அவர் என்னை கேட்டார், நீ வந்து அம்மா இது ஒரு நல்ல பாட்டு தியாகராஜா மேலே அவரோட கீர்த்தனை இல்லாத அப்புறம் போற்றி பாடணும். என் அம்மா இருந்தா அப்பா என் கூட கேட்டேன், அம்மா இது மாதிரி எனக்கு ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு எழுதி கொடு அங்கே பாடணும்னு. ஒன்றும் சொல்லலை, நான் பிறந்த சமயத்தில் என் கையில் ஒரு பேப்பரில் இடுவோ எழுதி கொடுத்துடும், இதை நீ விலகிரியில் பாடுமா நல்லா இருக்கும்னா. சரி நான் போனேன். என்னன்னு தோணிக்கோ நான் வந்து அது பார்க்கவும் இல்லை. அது வந்து விலகிரியில் ரொம்ப அழகாக நான் அதில் அமைஞ்சுது. தியாகராஜோ தாசரதி ஜான சுகிருத தியாகராஜ சகுரு தாசரதி ஜான சுகிருத தியாகராஜ சகுரோ. ரொம்ப நல்ல டி கே ஜெயராமர் ரொம்ப நல்லா இருக்குமா, யார் பாடிய தீட்சிதர்தான் கேட்டார். இல்லை பெரிவா அம்மா பாடினான்னு சொன்னேன். அது மாதிரியா அம்மா பற்றி எவ்வளோன்னா சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் அவரோட மகன்ற ஒரு உரிமையில் இதுவும் பேசியிருக்கேன். பெரியவா கூடியிருக்கிற இடத்துல இதில் ரைட்டோ தப்போ நான் எப்படி பாடினாலும் தப்பு இனிதாக இருக்கலாம், நல்லது இருந்தாக்க அது அம்மாவாக இருக்குது ஏற்றுக்கணும். வணக்கம் எல்லாருக்கும்.